ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்க தீபக் ப்ரோஸ். என்னை கூட பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது காய்ஸ். ஃபைனலி பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வரப்போகுது. சரி, நீங்கள் கேட்பீங்க, டே என்ன பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வரப்போதா? அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே கேட்டிங்கன்னா, அது எல்லாத்துக்குமே தெரியுங்க. சரி, எல்லாத்துக்குமே தெரியும் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் வரப்போகுதுன்னு. அது அண்ணா அது என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க தீபாவளிக்கு வரப்போகுதுன்னு. ஏன்? ஏன்னா நீங்கள் ரெண்டாவது வாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டீங்க சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம்டு நியூஸ் இல்லை. என்னதான் பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் வரப்போகுதுன்னு பேசிகிட்டு இருந்தாலுமே அது கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை காய்ஸ். நாளைக்கு பப்ஜி மொபைல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட போகிறாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் எனக்கு நேற்று ராத்திரி கிடச்சிருச்சு. நான் வீடியோ போடலாமா யோசிச்சுட்டு இருந்தேன், மணி 11 மணி. ஸோ அந்த டைமில் போட்டு பார்த்திங்கன்னா ப்ரோஜனில் யாருமே பார்க்க மாட்டேங்கன்னு நினச்சேன். அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, நாளைக்கு பப்ஜி மொபைல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அது ஒரு அது உண்மை தான். 90% பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருக்குங்கிறதும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட ட்ரெய்லர் தான் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனோட ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது. சரி, நீங்கள் கேட்பீங்க, டே என்ன பப்ஜி மொபைல் வந்தாலே போதும், எதுக்கு ட்ரெய்லர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாடுலையும் பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணும்போது ட்ரெய்லர் இருக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ இந்த பப்ஜி அவங்க எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி மேப்ஸ் இருக்க போது, இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக அந்த மேப்பில் இன்னும் இருக்க போது, ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ட்ரெய்லரில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா நான் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு இந்த அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு வீடியோ போடுறோம், மொதல் யூடியூபர் இறந்த வீடியோ கவர் பண்ணுறோம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட மெயின் கோலு. எந்த நியூஸ் வந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களை தாண்டி அது வெளியில் போகக்கூடாது. நாங்கள் டக்குன்னு மக்கள்கிட்ட சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த யூடியூபர்ஸ் போடணுமோ அவங்க போடுவாங்க, அது எந்த பிரச்சனையுமே இல்லை காய்ஸ். இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஓவர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷனுக்கு ட்ரெய்லரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் காய்ஸ். அதில் என்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறத சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பெஷாலிட்டி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, லான்ச் டேட் பற்றியும் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் காய்ஸ். அது என்ன முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். யார் பப்ஜிக்கு டாப் அப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நியூஸ்க்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் குளோபலோட அக்கௌண்ட்ஸ் இந்தியன் வெர்ஷனில் வருமா? ஸோ இந்த க்வெஷ்சனுக்கு ஆன்சர் சிம்பிளி எஸ் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு ப்ரூஃப் இப்போ நீ கேட்பீங்க, டேனா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நான் நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப் இருக்குது காய்ஸ். ஏன் பார்த்திங்கன்னா, பப்ஜி மொபைல் கோரியா, ஸோ கேஆர் வெர்ஷன் கோரியாவான்னு தெரில, அது ஏதோ ஒரு நாடு. அந்த கேம் விளையாடுறதுல ஸோ அதை பற்றி சுத்தமாக நாலேஜும் இல்லை. ஸோ அதை விடுவோம். பப்ஜி மொபைல் கேஆரில் கேஆர் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியில் முதல்ல பேன் பண்ணாங்க. ஸோ லைட்டாக ஹிஸ்ட்ரி சர்ச் பண்ணி பார்த்தேன், அவங்க அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பப்ஜி பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பப்ஜி மொபைல் கேஆர் வெர்ஷன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க காய்ஸ். பப்ஜி மொபைல் இந்த மாதிரி கேஆர் வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. 1 மாதம் 30 நாள் ரொம்ப அதிகம் காய்ஸ். அது எதுக்கு டைம் பார்த்திங்கன்னா, குளோபல் வெர்ஷன் உள்ள அக்கௌண்ட்டை நம்மளால் சிம்பிளி நம்ம கேஆர் வெர்ஷனில் லாகின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரூல் போட்டிருந்தாங்க, 1 மாதம் டைம் கொடுத்தாங்க. அந்த 1 மாதத்தில் பார்த்திங்கன்னா 95% யூசர்ஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸை பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அண்ட் மீதி 5% பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பற்றி அவங்க கேள்விப்படலை அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அவங்க கேம் விளையாட விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. ஆனால் ஆக்டிவ் யூசர்ஸோட 95% பேர் பார்த்திங்கன்னா அந்த 1 மாதத்துக்குள்ளே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டைமே இல்லை அவங்ககிட்ட. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் பப்ஜி மொபைல் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அவங்க குளோபல் அக்கௌண்ட்டை இந்தியன் அக்கௌண்ட்டு கொண்டு வாங்க, இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா போக சான்சஸ் இருக்குது. இந்த நியூஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் டாப் அப் பண்ணுவாங்க. டாப் அப், ஆமாம் டாப் அப். ஸோ வித்தியாச வித்தியாசமான ஸ்கின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, செமையான இமோட்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமோட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பைண்ட் பண்ணி தான் ஆகணும் காய்ஸ். சரி காய்ஸ், இப்போ நம்ம மெயின் டாப்பிக்குள்ளே போகலாம் வாங்க காய்ஸ். மொதல் இம்பார்ட்டன்ட் விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பப்ஜி மொபைலோட அந்த ட்ரெய்லர் தான். ஸோ நாளைக்கு லான்ச் ஆக போகிற அந்த ட்ரெய்லர், ஸோ அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ நாளைக்கு அந்த ட்ரெய்லர் லான்ச் ஆச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா அதோட கிராஃபிக்ஸ் மட்டும்தான். ஸோ குளோபல் வெர்ஷனோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் இந்தியன் வெர்ஷன் ஆஃப் கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி வரப்போகுது எனக்கும் தெரியல. ஸோ அது கேம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பப்ஜி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா மொத்த மேப்பு மொத்த சிஸ்டமே பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக திரும்பவும் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது அதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ இன்னும் லான்ச் ஆகல, கண்டிப்பாக தெரியாது நமக்கு. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிடலாம் நம்ம, இந்த கேம் இவ்வளோ இப்படி இருக்க போது நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காய்ஸ். இதை விட மெயினான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் ஹாலோவின் மோட். ஸோ ஹாலோவின் ஹாலோவின்னா அது
ஏதோ ஒரு வேர்டு வரும் ஹாலோவீனுன்னு. ஸோ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹாலோவின் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் மோட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ஃபெக்ஷன் மோட் தெரியும் உங்களுக்கு, ஜாம்பி மோட். ஸோ அந்த மாதிரி மோட்ஸை பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க குளோபல் வெர்ஷனில். ஸோ இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பப்ஜி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் ஒரு ஃபெஸ்டிவல் வருது ஹோலி அப்படி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஹோலிங்கிற ஃபெஸ்டிவல் வருதுன்னா மொத்த மேப்பிங் கலர் பண்ணிடுவாங்களாம் காய்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு செமையான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் கூகுளில் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு செமையான வெப்சைட் இருந்திருக்கு. ஸோ இந்த மொத்த மேப்பை கலர் பண்ணுவாங்களாம் ஹோலிக்கு ஏத்தாப்பில். ஹோலி அப்படி மற்றவங்க மூஞ்சில் கொஞ்சம் கலர்ஸ் அடிப்போமோ, வீட்டில் ஃபுல்லாக கலராக இருக்குமோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ஜி மேப்புக்குள்ளே கலர் ஆகுமா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த வெப்சைட்டில் எழுதிருந்தது. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதனால பார்த்திங்கன்னா இந்த பப்ஜி மொபைல் ட்ரெய்லர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் என்ன வருதோ அதான் கேமில் இருக்க போது, கேமில் என்ன இருக்க போதோ அதான் இந்த ட்ரெய்லரில் இருக்க போது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறேன் காய்ஸ். அடுத்து ரொம்ப பெரிய எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம், ஸோ அதான் பப்ஜி மொபைல் லான்ச் டேட், அதாவது நம்ம இந்தியன் வெர்ஷன் ஆஃப் பப்ஜியோட லான்ச் டேட். ஸோ அதோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா இப்போவே சொல்லியிருந்தேன், 15th November. ஸோ இப்போ நீங்கள் கேப்பிங்க டே என்ன எனக்கு ஹார்ட் அட்டாக்காக கொடுக்கா, 14th November சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் வண்டி போட்ட வீடியோவில். நான் கைஸ் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நான் 14th November அதாவது திவாலிக்கு அன்பேன் ஆகுதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் சொன்னேன்னே தவிர லான்ச் ஆகும்னு சொல்லலை கைஸ். இப்போ ஒன்று அதான் சொல்கிறேன், 15th November சான்சஸ் 90% இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரொம்பவே பெரிய பெரிய என்ன சொல்லுவாங்க லீக்ஸ்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ஜி பற்றி லீக்ஸ் பண்ணுறவங்க. ஸோ அங்கே யார் சொல்கிறது பார்த்திங்கன்னா 15th November தான் லான்ச் ஆக போகுதுன்னு. காய்ஸ் இன்னொரு 12 மணி நேரம் தான், நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் கிளியராக தெரிய வந்துடும். பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் லான்ச் டேட் நாளைக்கு கண்டிப்பாக தெரிய வரும் காய்ஸ். ஓகே காய்ஸ், நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் காய்ஸ். அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பப்ஜி மொபைல் அன்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நம்புகிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காய்ஸ். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.